வணக்கம் கவிஞர் அறிவுமதி அப்படின்னா நான் முழுமையா தமிழ் சொற்கள் எல்லாம் எழுதுவேன் வேற சொற்கள் போட்டு எழுத மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய கொள்கையா வச்சிருக்கக்கூடியவர் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட கவிஞர் அறிவுமதிக்குள்ள ஒரு பெரிய குறும்பு கொப்புளிக்கும் குசும்பான மனுஷன் அப்படின்னு நீங்க அம்புவீங்களா நிஜத்துல குசும்பான மனுஷனா அப்படிங்கிறது வேற ஒரு பாட்டுக்குள்ள அவ்வளவு குசும்போட எழுதியிருப்பார் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்திபன் கனவு திரைப்படம் இது அந்த பார்த்திபன் கனவு இல்லை சமீபத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் வந்த பார்த்திபன் கனவு இந்த படத்தில் வித்யாசாகர் இசையமைச்சிருப்பார் ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டை எழுதியிருப்பாங்க ஆனால் கவிஞர் அறிவுமதிக்கு ஒரு வித்தியாசமான பாட்டு கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அப்படியே ஒரு நாட்டுப்புற வடிவம் நாட்டுப்புற வடிவம்னா என்ன அப்படின்னா பல்லவி சரணம் இந்த வடிவத்தில் வராது முழுக்க முழுக்க அப்படியே கன்னி வடிவத்தில் வந்துச்சுன்னா அதுதான் முழுமையான நாட்டுப்புற வடிவம் அப்படி ஒரு கன்னி வடிவத்தில் ஒரு அழகான பாட்டை பண்ணியிருப்பாங்க என்ன பாட்டு அப்படின்னா ஆடி மச்சினியே ஒரு சிட தேடி மச்சினியே குனிஞ்ச நிமிந்தா மன தீப்புட்டிக்குது தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ முத்து முத்தா பெஞ்சமொழ தன்னே நன்னானே மூஞ்சில தொங்குதடி தன்னே நன்னானே அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டு என் கிட்டத்தட்ட அடித்தட்டு மக்களுடைய இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அடித்தட்டு மக்களுடைய இலக்கியத்தை ஒரு ஆழ்ந்த கவிஞர் எழுதியிருக்காரு அந்த இடம் குறையாம அப்படின்னா அவ்வளவு அழகாக அந்த பாட்டை பொறுத்திருப்பாரு கவிஞர் அறிவுமதி அது எந்த வகையான வடிவம் அப்படின்னா அந்த காதலன் காதலி ரெண்டு பேரும் கிராமத்தில் இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா வா அப்படி பார்த்துக்கலாம் ராத்திரி அப்படிம்பா இவன் என்ன சொல்லுவா வந்துடலாமியா ஆனால் சிக்கலாகி போயிடும் அப்படிம்பா அடுத்து இன்னொரு வழி சொல்லுவான் இந்த மாதிரி வர்றியா நீ ராத்திரி அப்படி வரலாம் ஆனால் வேறு மாதிரி சிக்கலாகுமே அப்படிம்பா இவளுக்கும் ஆசை இருக்கும் ஆனால் அவனுடைய ஆசைக்கெல்லாம் இவன் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாள் அப்படி ஒரு வித்தியாசமான வடிவம் இந்த வடிவத்தை இன்னைக்கு நீங்கள் இங்கே பார்க்கலாம் அப்படின்னா முழுக்க முழுக்க கரகாட்டம் குரவங்குரத்தி ஆட்டத்தில் பார்க்கலாம் இன்னைக்கு கரகாட்டம் இல்லாமல் போச்சு கிட்டத்தட்ட அதே நேரத்தில் குரவங்குரத்தி ஆட்டம் இருக்குது இப்படி குரவங்குரத்தி ஆட்டம்னு சொல்லக்கூடாது கூடாதுன்னு அரசாங்கம் சொன்னாங்க நம்ம மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் இனிமேல் குரவங்குரத்தி ஆட்டம்னு சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு அதே குரவங்குரத்தி ஆட்டத்தை ராஜாராணி ஆட்டம்னு போட்டு அதே ஆட்டத்தை இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வடிவத்தில் தான் இந்த பாட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி வடிவத்தில் பாடல் வந்திருக்கானா வந்திருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே திருச்சி லோகநாதன் பார்த்துட்டு பாரு ஊரார் உறங்கையிலே உற்றாரம் தூங்கையிலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி மறுக்கிற வடிவந்தான் ஆனால் அதில் வந்து அடித்தட்டு மக்களுடைய சொற்கள் இருக்காது ஆனால் இந்த பாட்டுக்குள்ளே முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்களுடைய சொற்களை போட்டு ரொம்ப அழகுபடுத்தியிருப்பார் இதுக்குள்ளே அங்கங்கே குறும்பு கொப்பளிக்கும் அதில் இசையை பற்றி இந்த பாட்டுக்குள்ளே சொல்லி ஆகணும் வித்யாசாகரை பொறுத்த வரைக்கும் இசையில் ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணக்கூடியவர் அதில் இந்த பாட்டை நான் சொன்னேன் இல்லையா கன்னி வடிவத்தில் பண்ணியிருப்பார் இதுக்குள்ளே நையாண்டியை நிறையா பயன்படுத்தி இருப்பார் அதெல்லாம் நையாண்டி அப்படின்னா நீங்கள் தவில் நாதஸ்வரம் தாங்க அது வந்து கிராமத்தில் கோயிலில் வாசிக்கிறப்ப அதுக்கு பேர் நையாண்டி மேளம்னு பேர் நையாண்டி மேள செட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மேளமே அந்த தவிலே நையாண்டியா வாசிக்கும் அதை இல்லாமல் அந்த இதில் அந்த பாட்டில் அதிகபட்சமாக சத்தக்கருவியை பயன்படுத்தியிருப்பார் அதாவது செனாய விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இவ்வளோ நிலத்தில் இருக்கிறதுக்கு பேர் சத்தக்கருவின்னு சொல்லுவாங்க அதை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பாரு அதை வச்சு இந்த ரெண்டாவது சிக்கலை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது நக்கல் அடிக்கும் அந்த நையாண்டி அடிக்கும் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் உள்ளுக்குள்ளே விசில் அதே மாதிரி அந்த இடத்துல தாள நடையும் கொஞ்சம் அப்படியே மாற்றிட்டு மறுபடியும் அப்படியே கொண்டு வந்திருப்பாரு வியாசாகர் பாட்டு ஆரம்பிக்கும் வாடி மச்சினி அப்படிங்கிற மாதிரி தொகையராவல் ஆரம்பிக்கும் இப்ப ஆண் ஆரம்பிப்பான் இவளுக்கிட்ட எப்படியாவது ரூட்டை போடலாம் அப்படின்ட்டு முத்து முத்தா பெஞ்ச தன்னே நன்னானே அந்த முங்கிலுல தொங்குதடி தன்னே நன்னானே அப்படிங்கிற இப்ப பெண் சொல்லுவா முத்து மழை பாடிச்சு தானா தன்னே முத்துமலை எடுத்து தாடா தண்ணே நானே நான் மூக்குத்தியா போட்டுக்குவேன் தண்ணே நானே அப்படிம்பா இப்போ அந்த மழை எடுத்து மூக்குத்தியா போட்டுக்கலாமா ஆனா போட்டுக்க முடியும் அதுதான் காதல் இப்போ அடுத்து ஆண் சொல்லுவான் இப்போ தான் ரூட்டை கொடுக்க ஆரம்பிப்பான் என்ன அப்படின்னா வெள்ளி வரும் நேரத்துல தண்ணே நீ வெட்டி கட்டி வந்தி தண்ணே நானே அப்படிம்பா என்னது வெள்ளி வரும் நேரத்துல காலையில மூணு மணிக்கு வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு வந்துடு நீ அப்படிம்பா இதுக்கு இவன் என்ன சொல்லுவா இங்க தான் குறும்பு அதிகமாக கொப்பளிக்கு அவர்கிட்ட என்ன சொல்லுவா யோ நான் வேட்டி சட்டையெல்லாம் கட்டிகிட்டு வந்துடுவேன் என்னை ஆம்பளை நினச்சி வேலு போய பீடி கேட்பானையா நான் எங்கேயா போறது அப்படிம்பார் இது எவ்வளோ வகையான குறும்பு பாருங்களேன் அடுத்து ரொம்ப அழகா வரி சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா ஏனி வச்சு என் உசுரை எட்டி பார்க்காத என் மீசமுள்ளில் சிக்கிக்கிச்சு பட்டுப்பாவாட அப்படின்னு இந்த பாட்டு பாடினவங்க யாருன்னா சீர்காழி சிவ சிதம்பரம் ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க ரெண்டு பேருமே வித்தியாசமான குரல் இந்த குரலை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பார் வித்யாசாகர் இப்போ அதே மாதிரி அடுத்த கன்னி இது சரணன்னு சொல்லக்கூடாது அடுத்த கண்ணியில் என்ன அப்படின்னா இந்த இடத்துலாம் சொல்லியிருப்பாங்க குச்சலூருக்கு அம்மாக்கி உள்ள தண்ணேனண்ணானே நான் குளிக்கையில் பார்த்துடுவேன் நானே அப்படின் ஆம்பளை இப்போ இப்போ என்ன சொல்லுவாள் இந்த இடத்துல மறுக்க மாட்டா இவளுடைய பெண்ணுடைய குறும்பை இந்த இடத்துல வச்சிருப்பாரு எப்படி அப்படின்னா இப்ப ஆம்பளை மறுபடியும் அவன் ரூட்டுக்கு அப்படியே மாத்துவான் இப்ப மாத்துற இடத்துல இப்ப இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா மொச்ச காவலுக்கு தண்ணே நானே நீ பச்சை சேல கட்டி வாடி தண்ணேன்னு நானே அந்த மொச்சக்கொல்லையும் பச்சை கலர்ல இருக்கும் சேலையும் பச்சை கலரில் இருக்கும் அடுத்த ஆளுக்கு வித்தியாசம் தெரியாது வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் மொச்சக்காய் வெடிக்கும் முன்னே தண்ணே நன்னானே என்ன மிச்சம் மீதி வைக்க மாட்டேன் தண்ணே நன்னானே என்னன்னா இவளுக்கு உடன்பாடு தான் இருக்கு ஏ நீ சாதாரண ஆள் கிடையாதுரா உங்ககிட்ட வர முடியாதுண்ணா அப்படின்னு ஆனா இருக்கும் ஆசை இல்லாத மாதிரி அவ ஒரு ரூட்டை கொடுப்பா இப்ப அடுத்து சொல்லியிருப்பாரு பூரசங்காட்டுக்குள்ள தன்னே நன்னானே நீ புல்லருக்க வந்திடடி தண்ணே நானே அப்படிம்பாரு இப்ப பெண்ணுக்கான குடும்ப இடத்துல வச்சிருப்பாரு ஏ நீ சும்மா இருக்காளடா நீ அப்படின்ட்டு அவளுக்கு அந்த ஆசை இருக்கா அந்த ஆசையை மறுபடியும் சொல்லியிருப்பாரு புல்லருக்க வந்தேன்னு நான் தண்ணே நானே என்ன புல்லரிக்க வச்சிடுவ தன்னேன்னே அப்படின்னு இருப்பாரு அடுத்து இன்னும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் என்னென்னா கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தாங்க இந்த மாதிரி சொல்லாடல்களை வரும் என்ன போட்டிருப்பார் அப்படின்னா ஆட்டுக்கடை பக்கத்தில் தண்ணே என்னென்ன நானே நம்ம கூட்டுக்கடை போட்டுக்கெல்லாம் தண்ணே என்னன்னே அப்படின்ட்டு இருப்பார் அவ உடனே என்ன சொல்லுவா அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா அங்கே போய் நம்ம எதாவது குட்டியாக இருந்தோம் அப்படின்னா ஆடெல்லாம் சத்தம் போட்டு ஊற கூட்டிருமையா என்னையா செய்கிறது நீம்பாட்டுக்கு ஆம்பளை ஓடி போயிருவேன் பொம்பளை ஏம்பளப்பு நாரி போயிடுமையா பாட்டை ரொம்ப அழகா முடிச்சிருப்பார் இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா சோ சிட்டு சோழ சோழ சிட்டு மாவிடிச்சு புட்டு மாமனுக்கு கொட்டு அப்படின்னு இந்த வரி இருக்கும் இது முழுக்க முழுக்க அப்படியே கிராமத்து வரிகள் இருந்து அப்படியே எடுத்து தூக்கி வச்சிருப்பாரு மற்ற வரிகள் முழுக்க 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 அவருடைய கற்பனையில் குறும்பு கலந்து வந்த ரொம்ப அழகான பாடல் இந்த பாட்டை நீங்கள் மறுபடியும் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு இன்னும் கூடுதலாக பல விஷயங்கள் யோசிக்கலாம் யோசித்தா நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்